குடியரசு முன்னாள் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 7 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது நினைவகம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி எளிய குடும்பத்தில் பிறந்த திரு அப்துல் கலாம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியில் தேர்ச்சி பெற்றார். குறிப்பாக ராக்கெட் மற்றும் ஏவுகணை சார்ந்த தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்றார். இவர் தலைமையில் நடைபெற்ற பொக்ரைன் அணுகுண்டு சோதனை இந்தியாவின் அறிவியல் ஆற்றலை சர்வதேச அளவில் மீண்டும் பறைசாற்றியது. பிரதமரின் அறிவியல் ஆலோசகர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்த டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என அறிவுறுத்தி மாணவர்களையும் இளைஞர்களையும் சிந்திக்க தூண்டிய டாக்டர் அப்துல் கலாம் 2015 ஆண்டு ஜூலை 27 தேதி காலமானார். கலாமின் 7வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவரது சொந்த ஊரான பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.